ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிருஷ்ணபடம்னு உக்கா கிருஷ்ணன் ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நியூவாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது புதுசாக வந்து டிஎன்பிசிக்கு நான் இப்போ தாங்க சார் படிக்க போகிறேன் அதே மாதிரி அல்லை நான் படித்திருக்கேன் சார் பட் எதுலேருந்து இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல ஸோ இப்போ தான் வந்து பார்த்தினா நான் புக் எடுத்து படிக்கலான்ட்டு இருக்குது இந்த வருஷம் வந்து பார்த்தினா இதுக்கப்புறம் தான் படிக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்ன சிலபஸில் இருக்குது அதெல்லாம் கூட ஓரளவு தெரியுது சார் என்னென்ன பாடங்கள்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது கூட ஓரளவு தெரியுது பட் இனிஷியலாக எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது எந்த லெசன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல சார் இந்த கன்ஃபியூஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாட்கள் வந்து பார்த்தோன்னா நான் பேஸ் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ இந்த வீடியோ பதிவு முழுக்க முழுக்க நியூவாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது இதுக்கு மேலே நான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான ஒரு வீடியோ பதிவு தான் ஓகேவா ஸோ அதாவது இனிஷியலாக நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஓகேங்களா ஏன்னா நீங்கள் கான்ஸ்டியூஷன் ஃபஸ்ட்டு படிக்கலாமா ஹிஸ்ட்ரி படிக்கலாமா ஜியாகிரபி படிக்கலாமா எக்கனாமிக்ஸ் படிக்கலாமா எதை ஃபஸ்ட்டு படிக்கலாம் இல்லை எல்லாமே கலந்து அட்டே டைமில் படிக்கலாமா இல்லை ஏதோ ஒரு சப்ஜெக்டை முடிச்சுட்டு அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போகலாமா இந்த மாதிரியான கன்ஃபியூஷன் வந்து பார்த்தோன்னா எல்லாத்துக்குமே இருக்கும் ஸோ இந்த வீடியோ பதிவு இந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு கிளியர் பண்ணுறதுக்காக தான் ஓகேங்களா ஸோ ஓகே ஃபஸ்ட்டு நியூவாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே தெரிஞ்சுருக்கணும் அதாவது சிலபஸ் தெரியாத பட்சத்தில் ஃபஸ்ட்டு சிலபஸ் நல்லா தெரிஞ்சுக்கிங்க டோட்டலாக பத்து யூனிட் இருக்குது ஓகேங்களா இந்த பத்து யூனிட் பற்றின டீட்டெயில் வந்து பார்த்தினா சிலபஸ் கிளாரிஃபிகேஷன்னே வந்து பார்த்தினா உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ பதிவு ஒரு ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோ கோத்ரூ பண்ணாதவங்க அது கோத்ரூ பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வேணால் லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம் ஓகே இப்போ எப்போ எப் எப்படி சார் எந்த இடத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறது இப்போ நான் வந்து ஜீரோ பர்சன்டேஜில் இருக்கேன் இதுக்கப்புறம் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் எங்கேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் என்னுடைய சஜஷன் என்னுடைய சைட்லேருந்து நான் உங்களுக்கு என்ன சஜஷன் கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக டென்த் ஸ்டாண்டர்டு புக்கு ஓப்பன் பண்ணுங்கள் என்னது டென்த் ஸ்டாண்டர்ட் புக்கு ஓப்பன் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இந்த டென்த் ஸ்டாண்டர்ட் புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோசியல் சயின்ஸும் இருக்கும் ஓகேவா நான் சொல்கிறது எல்லாமே நியூ புக்கை பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன் ஓல்டு புக்கே வந்து பார்த்தினா நீங்கள் படிக்கணும்னு அவசியம் கிடையாது ஸோ டிஎன்பிசி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஓல்டு புக்குக்கே போகணும்னு கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தினா உங்களுக்கு நியூ புக்கை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வரும் ஓகேங்களா இல்லை புது புக்கில் பழைய புக்கில் இருந்து கொஸ்டின்ஸ் வந்தாலுமே கூட அந்த இன்ஃபர்மேஷன் புது புக்கில் கவர் ஆகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் இப்போ வரி பண்ண தேவையில்லை முழுக்க முழுக்க புது புக்கு மட்டும்தான் நீங்கள் இனிமேல் கோத்ரூ பண்ணணும் ஓகே இப்போ புது புக்கில் நான் என்ன சொன்னேன் டென்த்து ஸ்டாண்டர்ட் நான் சொன்னேன்னா ஓகே வேணுது டென்த்து ஸ்டாண்டர்டில் சோசியல் சயின்ஸ் ஓகேங்களா டென்த்து ஸ்டாண்டர்டில் சோசியல் சயின்ஸ் இந்த சோசியல் சயின்ஸில் வந்து பார்த்தோன்னா வால்யூம் ஒன் ஓகேவா டென்த்து ஸ்டாண்டர்ட் சமூக அறிவியலில் ரெண்டு வால்யூம் இருக்கும் தொகுதி ஒன்று தொகுதி ரெண்டுன்ட்டு அதில் தொகுதி ஒன்று புக்கை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அந்த தொகுதி ஒன்றில் குடிமியல் பகுதி ஓகேவா என்னது குடிமியல் பகுதி குடிமியல்னால் இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க சிவிக்ஸ் சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த குடிமியல் பகுதியில் ஒரு மூணு பாடம் இருக்கும் ஓகேவா அந்த மூணு பாடம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட் லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெசன் வந்து பார்த்தினா இந்திய அரசியலமைப்புன்னு ஒரு பாடம் இருக்கும் ஓகேவா என்னது இந்திய அரசியலமைப்பு நான் சொல்கிறது டென்த்து ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் வால்யூம் ஒன்று புக்கில் ஓகேவா தொகுதி ஒன்று புக்கில் ஓகேவா இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்புன்னு ஒரு பாடம் இருக்கும் ஃபஸ்ட் எடுத்ததுமே நீங்கள் படிக்கக்கூடிய பாடம் அதுதான் இந்திய அரசியலமைப்பு அந்த பாடத்தை வந்து என்ன பண்ணுங்கள் முடிச்சுடுங்க ஓகேவா செகண்டாக நீங்கள் வந்து படிக்கக்கூடிய லெசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே செகண்டாக படிக்கூடிய லெசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஓகேவா எனது மத்திய அரசுன்னு ஒரு பாடம் இருக்கும் மத்திய அரசு ஓகேங்களா அதாவது யூனியன் கவர்மெண்ட்டும் ஒரு பாடம் இருக்கும் ஸோ அந்த பாடத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க முடிக்கிறீங்க ஓகேவா மத்திய அரசு மூணாவது பாடம் வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசுன்னு ஒரு பாடம் இருக்கும் ஓகேவா என்னது மாநில அரசு அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்னு ஒரு பாடம் இருக்கும் அந்த பாடத்தை முடிக்கிறீங்க ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நீங்கள் முடிக்கக்கூடிய பாடம் அதாவது புதுசாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இனிஷியலாக நீங்கள் படிக்கக்கூடிய பாடம் இந்த மூணு பாடத்தை ஃபஸ்ட்டு முடிக்கிறீங்க ஓகேவா வேறு எந்த பாடமும் நீங்கள் தொடாதீங்க எடுத்ததுமே இந்த பாடத்தை நீங்கள் முடிங்க ஏங்க சார் எடுத்ததுமே இந்த பாடத்தை முடிக்கணும் வேறு எதுவும் படிக்கூடாது அப்படின்னா ஈஸியாக மார்க் வாங்கக்கூடிய ஒரு பகுதி எதுன்னு பார்த்தினா இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதாவது இந்தியன் பாலிட்டின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இண்டியன் பாலிட்டியில் கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் அதை கண்ட்டு படிக்கிறதுக்கும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தோன்னா நீங்கள் மற்ற பாடங்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் ஓகேப்பா அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அந்த மூணு பாடம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை பேஸ் பண்ணி தான் எக்கனாமிக்ஸ் பாடமும் வரும் அதுக்கப்புறம் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் அதாவது தேசியம் இயக்க பாடமும் வரும் ஸோ இந்தியன் ஹிஸ்டரியும் வந்து பார்த்தோன்னா ஒரு சில இது வந்து பார்த்தினா உங்களுக்கு புரியும் ஓகேங்களா ஸோ அதனால் எடுத்ததுமே அந்த மூணு பாடத்தை நல்லா தரவாக முடிச்சுடுங்க இந்த நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸில் டோட்டலாக பத்து யூனிட் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் டோட்டலாக பத்து யூனிட் இந்த பத்து யூனிட்டில் உங்களுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன்னு ஒரு யூனிட் இருக்கும் ஓகேவா என்னது இந்தியன் கான்ஸ்டியூஷன்னு ஒரு யூனிட் இருக்கும் அது எத்தனாவது யூனிட் அப்படின்னு பார்த்தினா யூனிட் நம்பர் ஃபைவ் ஓகேவா என்னது யூனிட் நம்பர் ஃபைவ் இந்த யூனிட் நம்பர் ஃபைவ்ல அந்த மூணு பாடம் நீங்கள் படித்தீங்கன்னா எது இதெல்லாம் கவர் ஆகும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் ஓகேங்களா எது இதெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு இந்த டாப்பிக்கை வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும் இந்திய அரசியலமைப்பின் முகவரை இந்த டாப்பிக்கும் கவர் ஆகிடும் இந்திய அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் இதுவும் உங்களுக்கு கவர் ஆகிடும் ப்ளஸ் ஒன்றிய மாநிலம் யூனியன் பிரதேசங்கள் இதுவும் வந்து பார்த்தினா உங்களுக்கு கவர் ஆகிடும் நான் சொல்லக்கூடிய அந்த மூணு பாடம் நீங்கள் படிச்சிங்கன்னா குடியுரிமை அதுவும் கவர் ஆகிடும் அடிப்படை உரிமைகள் கவராகிடும் அடிப்படை கடமைகள் கவர் ஆகிடும் அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் கவர் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒன்றிய நிர்வாகம் ஒன்றிய நாடாளுமன்றம் மாநில நிர்வாகம் மாநில சட்டமன்றம் ஸோ தோட்டலாக வந்து பாருங்கள் இந்த இது வரைக்குமே உங்களுக்கு கவர் ஆகிடும் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்க டாபிக் எல்லாமே ஓகே மாநில சட்டமன்றம் கொண்டு ஸோ நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கக்கூடிய டாபிக் எல்லாமே அந்த மூணு பாடத்துலேயே உங்களுக்கு என்ன ஆகிடும் டோட்டலாக ஃபுல்லாக கவர் ஆகிடும் அப்போ அந்த மூணு பாடம் படிக்கும்போது ஒரு யூனிட்டே நம்ம முடிச்சிட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் வரும் அப்போ அந்த ஒரு யூனிட்டு முடிச்சிட்டோம் அப்படிங்கும் போது ரிமைனிங் இருக்கக்கூடியது ஒன்பது யூனிட் தான் அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடண்ட் வர ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா ஸோ மீது இருக்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தோன்னா இந்த உள்ளாட்சி அமைப்புகள் பஞ்சாயத்து ராஜ் ஓகே அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா சாரி இந்த இது நான் சொல்ல மாதிரி மத்திய மாநில உறவுகள் இந்த டாப்பிக்கும் வந்து பார்த்தினா உங்களுக்கு என்ன ஆகிடும் அந்த மூணு பாடத்துக்குள்ளே கவர் ஆகிடும் பாருங்கள் அந்த மூணு பாடம் நீங்கள் படித்திங்கன்னா அந்த மூணு பாடம் நீங்கள் படித்தீங்கன்னா டோட்டலாக இவ்வளோ டாப்பிக் வந்து பார்த்தோன்னா இந்த யூனிட்டில் உங்களுக்கு கவர் ஆகிடுது மீதி ரிமைனிங் இருக்கக்கூடியது வந்து பார்த்தோன்னா ஒரு அஞ்சாறு டாப்பிக் தான் அந்த அஞ்சாறு டாப்பிக் வந்து பார்த்தோன்னா மற்ற ஸ்டாண்டர்டில் அதாவது உள்ளாட்சி அமைப்புகள் ராஜ் இது எல்லாமே வந்து பார்த்தினா நைன்த் ஸ்டாண்டர்ட்லேயும் லெவன்த்து ஸ்டாண்டர்ட்லேயும் ஒரு ஒரு படம் இருக்குது உள்ளாட்சி அமைப்புனே ஒரு பாடம் இருக்கும் அந்த பாடத்தை நைன்த் ஸ்டாண்டர்ட்லேயும் லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா ஸோ டோட்டலாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய முக்கியமானது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும் ஸோ இனிஷியலாக எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அந்த மூணு பாடத்தை நல்லா தரவாக தெளிவாக வந்து பார்த்தோன்னா அதில் வரக்கூடிய இயர்ஸ் அதில் வரக்கூடிய ஆர்டிக்கல் அதில் வரக்கூடிய அமெண்ட்மெண்ட் அதாவது வருடம் சட்ட திருத்தம் சட்டம் ஓகேவா ஸோ சட்ட திருத்தம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரத்துன்னு சொல்லுவாங்க அதாவது பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க பிரிவு சரத்து அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் இந்த மூணுமே ஒன்று தான் ஸோ கன்ஃபியூஷன் ஆகிக்காதுங்க சரிங்களா ஸோ இது மூணுமே வந்து பார்த்தோன்னா இந்த மூணு பாடத்துக்குள்ளே வந்து பார்த்தோன்னா இவ்வளோ டாபிக் ஃபுல்லாக கவர் ஆகிடும் ஸோ எடுத்ததுமே இந்த மூணு பாடம் அழகாக நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சுடுங்க ஓகேங்களா என்ன கொஸ்டின் கேட்டாலும் நான் ஆன்சர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக தரவாய்க்குங்க ஓகேங்களா சரி ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே என்ன பண்ணியிருக்காங்க சிலபஸ் கொடுத்துருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கீழே இது கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த இந்திய நீதி அமைப்புகள் சட்டத்தின் ஆட்சி தேர்தல் இதுவும் வந்து பார்த்தினா அந்த மூணு இதுக்குள்ளே கவர் ஆகிடும் சரிங்களா ஸோ கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்ட் சிலபஸ் வந்து பார்த்தோன்னா அந்த மூணு பாடத்துக்குள்ளே கவர் ஆகிடும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதாவது இந்தியன் பாலிட்டியில் டோட்டலாக வந்து நமக்கு ப்ரிலிம்ஸில் அதாவது அது குரூப் ஃபோராக இருக்கட்டும் இல்லை குரூப் டூவாக இருக்கட்டும் இல்லை குரூப் ஒன்னாக இருக்கட்டும் ஏன்னா நமக்கு இந்த மூணு எக்ஸாமுக்குமே சிலபஸ் சேம் தான் பத்து யூனிட் அவ்வளோதான் ஸோ அப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து மினிமம் முப்பது கொஷின்ஸ் கிட்ட கேட்பாங்க அந்த முப்பது கொஷின்ஸில் ஒரு பதினெட்டு டு இருபது கொஷின்ஸ் நாம் சொல்லக்கூடிய அந்த மூணு பாடத்துக்குள்ளேருந்தே உங்களுக்கு வந்துடும் புரியுதுங்களா மினிமம் பதினெட்டு டு ஒரு இருபது கொஸ்டின் அந்த மூணு பாடத்துக்குள்ளே வந்துடும் ஸோ அந்த மூணு பாடம் நல்லா தெளிவாக தக்க தெளிவாக புரிஞ்சு படிச்சிங்கன்னா ஓகேவா புரிஞ்சு தான் படிக்கணும் நீங்கள் பாட்டு வந்து பார்த்தோன்னா மக்களவை மாநிலங்கள் அதே தோணுன்னு படிக்காதீங்க புரிஞ்சு படித்தீங்கன்னா ரொம்ப 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 ஈஸி நம்ம இந்த மூணு பாடத்துக்கு உண்டான வீடியோஸ் லைட்டஸ்ட் நிறையா கொடுத்துருக்கோம் நீங்கள் போய் நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறையா ஸ்கிரிப்டெல்லாம் வச்சுன்னா கூட நம்ம வீடியோஸ் இதெல்லாம் போட்டிருக்கோம் ஸோ புரியாதவங்க புரிஞ்சு படிங்க இந்த மூணு பாடம் தான் பேஸ் இந்த பேஸ் வச்சு தான் நீங்கள் வந்து பார்த்தினா எல்லா பா சப்ஜெக்ட்டும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க கவர் பண்ண போகிறீங்க ஓகே சார் நான் இந்த மூணு பாடம் முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு என்ன சார் படிக்கணும் அப்படின்னா இந்தியன் ஹிஸ்ட்ரிக்கு போயிடுங்க ஓகேவா என்னது இந்தியன் ஹிஸ்ட்ரி இந்த இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தினா ஹிஸ்ட்ரியிலே வந்து பார்த்தினா மூணு வகையான ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க சரிங்களா ஸோ அதில் தேசிய இயக்கம்னு ஒன்று இருக்குது ஓகேவா இந்த தேசிய இயக்கம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஈஸியாக கவர் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் ஸோ ஓகே சார் தேசிய இயக்கம் நான் கவர் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நான் எதை தான் போய் படிக்கணும் அப்படின்னா நேராக என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தோன்னா டுவெல்த்து புக்குக்கு போங்க ஓகேவா என்னது டுவெல்த்து ஹிஸ்ட்ரிக்கு ஓப்பன் பண்ணுங்கள் எல்லாமே நான் சொல்லக்கூடியது நியூ புக் ஓகேவா டுவெல்த் ஹிஸ்ட்ரி நீங்கள் பண்ணுறீங்க ஓப்பன் பண்ணுறீங்க அந்த டுவெல்த்து ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு ஆறு லெசன் நீங்கள் முடிக்கிறீங்க ஓகேவா என்னது முதல் ஆறு பாடம் நீங்கள் ஃபுல்லாக தரவா முடிக்கிறீங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் என்ன அந்த இண்டியன் கான்ஸ்டியூஷன் அதாவது டென்த்து ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய மூணு பாடம் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிட போகிறீங்க அடுத்தது டுவெல்த்து புக்கு ஹிஸ்ட்ரி ஓப்பன் பண்ணுறீங்க டுவெல்த்து ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு ஆறு லெசன் ஓகேவா தொகுதி ஒன்றில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஆறு லெசன் அந்த ஆறு லெசன் டோட்டலாக வந்து பார்த்தோன்னா நீங்கள் முடிச்சிடுறீங்க ஓகேவா அப்படி முடிக்கும் போது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அதாவது சார் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் இந்திய தேசிய இயக்கத்தில் ஓரளவு அதாவது தேர்ட்டி டு ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ண மாதிரி அந்த நாலு ப அந்த ஆறு பாடத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு டு ஒரு ஏழு கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் கண்டிப்பாக அந்த ஆறு பாடத்துலேருந்து மினிமம் கொஸ்டின்ஸ் ஒரு ஆறு கொஸ்டின் கேட்டுருவாங்க ஸோ கண்டிப்பாக அந்த ஆறு பாடம் நீங்கள் நல்லா தெளிவாக படிக்கணும் ஏன்னா அந்த ஆறு பாடம் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸில் அந்த பாடம் பேஸ் பண்ணி அது என்ன அதே கண்டென்ட்டு இங்கேயும் கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருப்பாங்க இல்லை கொஞ்சம் மாறி கொடுத்துருப்பாங்க அவ்வளோதான் வித்தியாசம் ஒன்று ஓகேங்களா பட் பேஸ் அதே தான் அங்கே தந்தை பெரியார் பற்றி படிக்கிறீங்க அன்னி அம்மையார் பற்றி படிக்கிறீங்க ராஜாஜி பற்றி படிக்கிறீங்கன்னா அதே இன்ஃபர்மேஷன் டென்த்து சோசியல்லையும் கொடுத்துருப்பாங்க அப்போ கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம் டென்த்து சோசியல் ஹிஸ்ட்ரி படிக்கிறப்ப நீங்கள் கவர் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட்டு டென்த்து சோசியலில் இருக்கக்கூடிய குடிமியல் பகுதியில் இருக்கக்கூடிய மூணு பாடம் செகண்ட் டார்கெட்டு டுவெல்த்து ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இந்த ஆறு லெசன் தேர்டு டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்டாக லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க ஓகேவா என்னது லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கு ஓப்பன் பண்ணுறீங்க அந்த லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் டோட்டலாக ரெண்டு யூனி ரெண்டு இது கொடுத்துருப்பாங்க அதாவது தொகுதி ஒன்று தொகுதி ரெண்டு அதாவது வால்யூம் ஒன்று புக்கு வால்யூம் டூ புக்குன்னு கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் படிக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா நான் இதிலேயே உங்களுக்கு சொல்லிடுறேன் அந்த தொகுதி ஒன்று தொகுதி ரெண்டு ரெண்டுலுமே பாருங்கள் நான் சொல்லக்கூடிய டாபிக் என்னவோ அந்த பாடம் மட்டும் நீங்கள் படித்தீங்கன்னா போதுமானது சரிங்களா சரி ஓகே அது என்னங்கிறது நான் சொல்கிறேன் இந்தியன் ஹிஸ்டரி ஓகேங்களா ஓகே என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா சிந்து சமவெளி நாகரிகம்னு ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு அந்த பாடத்தை நீங்கள் கவர் பண்ணிடுறீங்க அடுத்து குப்தர்கள்னு ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க அந்த குப்தர்கள் லெசன்ஸ் முடிச்சிடுறீங்க அடுத்து டெல்லி சுல்தான்கள் ஒன்று இருக்கும் ஓகேவா திரு துருக்கி அரேபியர்களின் இருக்கும் அந்த பாடத்துக்குள்ளே டெல்லி சுல்தான்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க அதை கவர் பண்ணிடுறீங்க அடுத்து முகலாயர்கள்னே ஒரு தனி லெசன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை கவர் பண்ணிடுறீங்க அடுத்து மராத்திரும்னு ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க அதையும் கவர் பண்ணிடுறீங்க அடுத்து விஜயநகர பாவமணி அரசுகளும் கொடுத்துருப்பாங்க அதையும் கவர் பண்ணிடுறீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா தென்னிந்திய அப்படின்னே ஸ்டார்ட் ஆகும் தென்னிந்திய வரலாறு தென்னிந்திய பண்பாட்டின் சிறப்புகள் தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் அந்த தென்னிந்தியன்னு ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ரெண்டு பாடம் ஸ்டார்ட் ஆகும் அதாவது தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பாடம் இருக்கும் அந்த ரெண்டு பாடத்தை கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க இந்த தென்னிந்திய வரலாறுக்குள்ள ஓகே தென்னிந்தியாவே ஸ்டார்ட் ஆகும் அப்போ லெவன்த்து ஸ்டாண்டர்ட் தேர்டு டார்கெட் என்ன லெவன்த்து ஸ்டாண்டர்டு ஹிஸ்ட்ரி ஓப்பன் பண்ணுறீங்க ஓப்பன் பண்ணதுமே நான் சொல்லக்கூடிய என்னென்ன பாடம் சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு பாடம் குப்தர்கள் ரெண்டாவது பாடம் டெல்லி சுல்தான்கள் டெல்லி சுல்தான்களுக்கு நோட் பண்ணிங்க துருக்கிய அரேபியர்கள் வருகை பாடத்துக்குள்ளே டெல்லி சுல்தான்கள் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த பாடம் இல்லையேன்னு விட்டுறாதீங்க ஓகேவா அந்த பாடம் வந்து இருக்கும் அந்த நான் சொல்லக்கூடிய பாடத்தில் போய் பாருங்கள் துருக்கி அரேபியர்கள் வரிகுள்ளே அந்த பாடத்துக்குள்ளே என்ன பண்ணியிருப்பாங்க டெல்லி சுல்தான்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க அதை மட்டும் நீங்கள் படித்தீங்கன்னா போதுமானது ஸோ மூணு படம் ஆயிடுச்சு முகலாயர்கள் தனி பாடமாகவே இருக்கும் அதை கவர் பண்ணிடுங்க மராத்தியர்கள் தனி படமே இருக்கும் அதை கவர் பண்ணிடுங்க விஜயநகர பாமனி அரசுகள் தனி படமாகவே இருக்கும் அதை கவர் பண்ணிருங்க தென்னிந்திய வரலாறும் தனி பாடமாக ரெண்டாக பிரித்து கொடுத்துருப்பாங்க தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி இந்த ரெண்டு பாடத்தை முடிச்சுடுங்க ஸோ டோட்டல் எத்தனை படம் ஒன்று குப்தர்கள் ரெண்டு டெல்லி சுல்தான்கள் மூணு முகலாயர்கள் நாலு மராத்தியர்கள் அஞ்சு விஜயநகர பாமணி அரசுகள் ஆறு தென்னிந்திய வரலாறுல ரெண்டு பாடம் ஏழு எட்டு டோட்டலாக எட்டு பாடம் ஸோ லெவன்த்து ஸ்டாண்டர்டு ஹிஸ்ட்ரியில் இந்த எட்டு படத்தை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க கவர் பண்ண போகிறீங்க இந்த எட்டு பாடமும் லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் வால்யூம் ஒன் வால்யூம் டூ ரெண்டு புக்கும் டவுன்லோட் பண்ணிவிட்டு ரெண்டில் என்னென்ன படம் இந்த சொல்லக்கூடிய இந்த எட்டு டாபிக் இருக்கோ அதெல்லாம் வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த எட்டு படத்தை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க புரியுதுங்களா என்னென்ன படம் வால்யூம் ஒன்ல இருக்கும் என்னென்ன படம் வால்யூம் டூவில் இருக்குன்னு எனக்கு தெரியல ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த எட்டு படமும் அந்த லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் வால்யூம் ஒன் வால்யூம் டூ ரெண்டுலேயே வந்து ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ ஓகேங்களா ஸோ டோட்டலாக எட்டு படம் அப்போ ஃபஸ்ட்டு ல டென்த்து பாலிட்டியில் வந்து பார்த்தினா உங்களுக்கு மூணு பாடம் அதுக்கப்புறம் டுவெல்த்து ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தினா அந் ஆறு பாடம் டோட்டலாக ஒன்பது பாடம் இதில் வந்து பார்த்தினா எட்டு பாடம் பதினேழு பாடம் நான் சொல்லிட்டேன்னா ஓகே பதினேழு பாடம் நீங்கள் முடிச்சிடுறீங்க நெக்ஸ்ட்டு எக்கனாமிக்ஸில் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் ரெண்டே லெசன்ஸ் ஓகேவா என்னென்னா லெவன்த்து ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்கு ஓப்பன் பண்ணுறீங்க எக்கனாமிக்ஸ் புக்கில் தொகுதி ஒன்று தொகுதி ரெண்டுன்னு ரெண்டு இருக்கும் ஓகேங்களா அதாவது தொகுதி ஒன்று மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க லெவன்த்து எக்கனாமிக்ஸ் ஓப்பன் பண்ணுறீங்க அதில் லெவன்த்து எக்கனாமிக்ஸில் நான் சொல்லக்கூடிய ரெண்டு லெசன் ஃபஸ்ட் எடுத்ததுமே தரவாக தான் முடியும் எக்கனாமிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணும்போதே டார்கெட் நம்பர் ஃபோரில் வந்து பார்த்தோன்னா நான் சொல்லக்கூடிய ரெண்டு லெசன்ஸ் அந்த ரெண்டு லெசன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமிக் அதாவது இந்திய பொருளாதாரம்னு ஒரு பாடம் இருக்கும் ஓகேங்களா செவன்த் லெசனோ சிக்ஸ்த் லெசனோ சம்திங் கொடுத்துருப்பாங்க அந்த பாடம் கவர் பண்ணுறீங்க செகண்ட் ஒன் தமிழ்நாட்டு பொருளாதாரம்னு ஒரு பாடம் இருக்கும் அந்த பாடத்தை கவர் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு லெசன்ஸ் நீங்கள் கவர் பண்ணுறீங்க டோட்டலாக இருபது லெசன்ஸ் ஓகேங்களா டோட்டலாக எவ்வளோ ஆயிடுச்சு இருபது லெசன்ஸ் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மூணு லெசன்ஸ் அதுக்கப்புறம் ஒரு ஆறு ஒன்பது லெசன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு எட்டு பதினேழு லெசன்ஸ் ஓ இதில் வந்து ம டோட்டலாக வந்து பத்தொம்பது லெசன்ஸ் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமிக் அதாவது லெவன்த்து ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்கில் போய் பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமிக் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ் ரெண்டு படம் இருக்கும் ஓகேவா இந்த ரெண்டு படத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடுறீங்க ஓகேங்களா லெவன்த் ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் டோட்டலாக பத்தொம்பது லெசன்ஸ் ஆயிடுச்சா ஓகே இப்போ ஜாகிரஃபி ஓப்பன் பண்ணுறீங்க ஜாகிரஃபி டென்த் ஸ்டாண்டர்ட் ஜாகிரபி புக்கு அதாவது சோசியல் சயின்ஸ் புக் ஓப்பன் பண்ணுறீங்க அதில் தமிழ்நாட்டு இயற்கை பிரிவுகள்னு ஒரு படம் இருக்கும் ஓகேவானது தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள்னு ஒரு பாடம் இருக்கும் அந்த பாடத்தை கவர் பண்ணுறீங்க ஓகேவா ஜாகிரஃபியில் அந்த படம் கவர் பண்ணுறீங்க டோட்டலாக எவ்வளோ லெசன்ஸ் ஆகிடுச்சி இருபது லெசன்ஸ் ஆயிடுச்சு ஸோ புதுசாக வர ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே இந்த இருபது லெசன்ஸை நல்லா தெளிவாக நோட்ஸ் எடுத்துச்சு அழகாக கம்ப்ளீட் பண்ணி முடிங்க இந்த இருபது லெசன்ஸ் முடித்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அடுத்து என்ன படிக்கணுன்ட்டு நீங்கள் எங்கிட்ட கேட்க மாட்டீங்க ஏன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கே புரிய வந்துடும் சிலபஸ் என்ன என்னென்ன பாடம் நம்ம படிக்க போகிறோம் அடுத்தது எப்படி நம்ம கால எடுத்து எடுத்து வைக்கணும் எப்படி நோட்ஸ் எடுத்து வைக்கணும் எப்படி நம்ம வந்து பார்த்தோன்னா டெஸ்ட் எல்லாம் அட்டன் பண்ணிப்பாங்க எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும் இந்த இருபது பாடம் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து பார்த்தோன்னா எக்ஸாமுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் குவாலிஃபியான பர்சன் தான் அப்படின்னு தெரிஞ்சிடும் இந்த இருபது லெசன் முடிக்கிற கேப்பில் உங்களால் முடியல அப்படின்னு எதாவது தோணாலோ இல்லை இதெல்லாம் வந்து படிக்க முடியுமா நமக்கு தெரியலையே இவ்வளோ இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் பண்ண முடியாது இப்போ நான் சொல்கிறேன் இந்த இருபது லெசன்ஸ் சார் இருபது லெசன்ஸ் பக்காவாக தெளிவாக நோட்ஸ் வச்சு நான் முடிச்சிட்டேன் சார் இப்போ வந்து பார்த்தோன்னா இதில் இந்த இருபது லெசன்ஸ்லேருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் என்னால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு எப்போ தெளிவாக அப்போ தான் உங்களோட சக்ஸஸ் உங்கள் கிட்டே வரும் அது வரைக்கும் உங்கள் சக்ஸஸ் வராது நீங்கள் என்ன படித்தாலும் ஏது படித்தாலும் எப்படி படித்தாலும் பிரச்சனை கிடையாது இந்த இருபது லெசன்ஸ் முடிக்காமல் வேறு போர்ஷன் தொடாதீங்க ஏன்னா இந்த இருபது லெசன்ஸ்ல இருந்தும் ஈச் அண்ட் எவ்ரி லெசன்ஸ்ல இருந்தும் கொஷ்டின்ஸ் உங்களுக்கு வரும் இந்த இருபது லெசன்ஸ் முடிக்காம வேறு எதாவது எதை நீங்கள் படித்தாலும் சரி நீங்கள் அவுட் ஆஃப் புக் என்ன வேணால் படிங்க எது வேணால் படிங்க கரைச்சி குடிங்க பட் இந்த இருபது லெசன்ஸ் ஸ்கூல் புக்கில் நியூ புக்கில் நீங்கள் படிக்கல அப்படின்னா ரொம்ப 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 சிரமம் ஸோ புதுசாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எதை படிக்கிறதுன்னு தெரிலன்னு சொன்னீங்க மொத்தம் அஞ்சு டார்கெட் நான் கொடுத்துருக்கேன் இந்த அஞ்சு டார்கெட்டில் இந்த இருபது லெசன்ஸை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிங்க அடுத்தது பார்ட் டூ இது வந்து பார்த்தோன்னா நியூவாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்ட் ஒனில் என்னென்ன பாடம் படிக்க நான் சொல்லிட்டேன் பார்ட் டூ இந்த இருபது லெசன்ஸ் அப்புறம் என்ன கம்ப்ளீட் பண்ணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தினா உங்களுக்கு நான் சண்டே கிட்ட வந்து பார்த்தினா பார்ட் டூ நான் போடுறேன் ஸோ அதுக்குள்ள நீங்கள் என்ன அதுக்குள்ளே முடிக்க முடியாது இருந்தாலும் அந்த பார்ட் டூவில் என்னென்ன சொல்கிறனோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பார்ட் ஒன்றில் நான் என்னென்ன சொல்லியிருக்கணும் இந்த இருபது லெசன்ஸை முடிச்சுட்டு பார்ட் டூ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறத நோட் பண்ணி வச்சிருப்பீங்களில் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்க பார்ட் டூ என்னென்ன லெசன் சொல்லியிருக்கணும் அதை கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஒன் வீக்லேயே முடிக்க முடியாது இதுக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கூட ப்ராசஸ் ஆகும் கண்டிப்பாக ஏன்னா ஒவ்வொரு லெசன்ஸும் அவ்வளோ லென்த்தாக இருக்கும் ஒன் மந்த்தை தாண்டியே கூட ஆகும் பட் இந்த இருபது லெசன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த லெசன்ஸுக்கு போங்க நான் சீக்கிரம் முடிக்கணும் எக்ஸாம் குரூப் டூ வர போகுது கடற்கரை கடன் முடிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டோட்டலாக வேஸ்ட் இந்த இருபது லெசன்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ தெளிவாக முடிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ தெளிவாக முடியுங்க டோட்டலாக ஐம்பது லெசன்ஸ் தான் ஐம்பது லெசன்ஸ் நீங்கள் தெளிவாக இருந்தால் அது குரூப் ஒன்னாக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் குரூப் த்ரீயாக இருக்கட்டும் நீங்கள் ஃபிலிம்ஸில் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் ஐம்பது லெசன்ஸ் உங்களுக்கு கைவசம் அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைவசம் இருந்த மாதிரி இருக்கணும் அதாவது எதை கேட்டாலும் நான் சொல்லிவிடுவேன் செம ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஐம்பது லெசன்ஸ் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் அந்த ஐம்பது லெசன்ஸில் இருபது லெசன்ஸ் நான் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் மீதி முப்பது லெசன்ஸில் அடுத்த இருபது லெசன்ஸ் பார்ட் டூலேயும் அடுத்த பத்து லெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன்லி நான் சொல்லிடுவேன் ஆட்டோமேட்டிக்காக ஐம்பது லெசன்ஸ் நீங்கள் ஃபிலிம்ஸில் எந்த எக்ஸாமாக தான் சரி அந்த இனிஷியலாக நடக்கக்கூடிய எக்ஸாம் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் சப்போஸ் குரூப் ஃபோர் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் ரிட்டன் டெஸ்ட் மட்டும்தான் அப்படின்னா ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் இதை கிளியர் பண்ணிடலாம் ஓகே சார் அந்த ஐம்பது லெசன்ஸ் சவுத்து வேறு எதுவுமே படிக்க தேவையில்லையா அப்படின்னு கேட்டால் ஐம்பது லெசன்ஸுக்கு அப்புறம் ஒரு சில ஃபார்மேட்டில் அதாவது ஒரு சில லெசன்ஸ் எப்படி நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது சொல்லுவேன் அதாவது ரொம்ப டெப்த்தாக போய் படிக்காமல் எப்படி மேலோட்டமாக எதை மட்டும் நீங்கள் படித்தா போதும் அப்படிங்கிறது சொல்லுவேன் அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனால் போதும் ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த ஐம்பது லெசன்ஸு நம்ம என்ன பண்ணுனீங்க ரொம்ப தெளிவாக இருக்கணும் ஓகேங்களா அடுத்து பார்ட் டூவில் வந்து பார்த்தினா சொல்லக்கூடிய இருபது லெசன்ஸில் சயின்ஸில் என்னென்ன லெசன்ஸ்னு அதுலேயும் சேர்த்து சொல்லிடுவேன் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் அதே மாதிரி யூனிட் நம்பர் எட்டு ஒம்பதுன்னு நிறைய பேர் குழப்பிப்பீங்க யூனிட் எட்டு ஒம்போது ஒன்றுமே இல்லை ஓகேங்களா நான் சொல்லக்கூடிய இந்த ஐம்பது லெசன்ஸ் முடிங்க இந்த ஐம்பது லெசன்ஸுக்குள்ளே யூனிட் நம்பர் எட்டு ஒம்பது என்னென்ன டாப்பிக்லாம் உங்களுக்கு கவர் ஆகுதுங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும் சரிங்களா ஸோ அதனால் வரி பண்ண தேவையில்ல அந்த முடிக்கக்கூடிய ஐம்பது லெசன்ஸுக்குள்ளேயே நீங்கள் யூனிட் நம்பர் எட்டு ஒம்போது முடிக்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது நான் சொல்லக்கூடிய இந்த இருபது லெசன்ஸ்லேயே யூனிட் நம்பர் எட்டு ஒம்போதுல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு லெசன்ஸ் கவர் ஆகிடுச்சி ஓகேங்களா ஸோ அதை நீங்கள் படித்து முடிங்க அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா யூனிட் எட்டு ஒம்போது நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் டீட்டெயிலாக கொடுக்குறேன் ஓகேவா ஸோ இது புதுசாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான ஒரு வீடியோ பதிவு ஒரு கிளாரிஃபிகேஷன் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறமும் நீங்கள் குழப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த ஆண்டை வந்து உங்களை வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண வைக்கணும் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் அடுத்து பார்ட் டூ வீடியோவை சந்திக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு தகவலோட சந்திக்கும் மாதிரி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணன் தேங்க்யூ